கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் பின்பகுதியில் காவலர் குடியிருப்பு உள்ளது. அதில் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள ஒரு பகுதியில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க பெண் சடலம் கிடப்பதாக புதுநகர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். அப்போது கால்கள் கட்டப்பட்ட நிலையில், காது அறுக்கப்பட்டு முகத்தில் கொடூரமாக தாக்கப்பட்ட நிலையில் கிடந்த பெண் சடலத்தை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். விசாரணையில் கொலையானவர் வன்ருட்டி அருகிலுள்ள காங்கிருப்பைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவலர் சதாசிவம் என்பவரின் மனைவி 50 வயதான மலர்கொடி என்பது தெரிய வந்தது. ஆயுதப்படை காவலரான இவரது மகன் சிவகுரு கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வருவதோடு அதே பகுதியில் உள்ள காவலர் குடியிருப்பிலும் வசித்து வருகிறார். காங்கிருப்பிலிருந்து மருத்துவமனைக்கு செல்வதற்காக சிவகுரு வீட்டிற்கு வந்தவர் சம்பவ இடத்தில் கொலையாகி கிடந்தது தெரிய வந்தது. எதற்காக கொலை செய்யப்பட்டார், கொலையாளிகள் யார் என்பது குறித்து கடலூர் புதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காவலர் குடியிருப்பு பகுதியிலேயே காவலரின் தாயார் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடலூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.